ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேரளா பொண்ணும் தமிழ் வ்ளாகம். நீங்கள் நினைப்பீங்க ஏன் கிளாக் காமிக்கிறீங்கன்னு. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் 5:30 வந்துருச்சு, 6:00 ரெடியாகி அக்கா வீட்டுக்கு போக போகிறேன். அதனால தான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு நான் கிளாக் காமிச்சேன். அண்ட் வெரி கோல்ட், ரொம்ப மழை இங்கே. பட் இருந்தாலும் சீக்கிரமாக போய் சேர்கிறதுக்காக சீக்கிரமாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக ரெடியாக சீக்கிரமாக போக போகிறேன். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தான் நீங்கள் எல்லாமே பார்க்குறது. நாங்கள் போகிறது வந்து ஏர்லி மார்னிங். நாங்கள் இறங்குறதுக்கு, வீட்டிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியான மழை. மழை முடிஞ்சு தான் நாங்கள் போக போகிறோம். அப்பா தான், அப்பா வராங்க, நானும் நௌஃபி. நாங்கள் ஒரு 2 days தான் இருக்கிறதுக்கு பிளான். பட் 2 days இருந்தாலும் 2 bags எங்கள் கிட்டே இருக்குது, பார்த்தீங்கள பேக்ஸ்லாம். அண்ட் ட்ராவல் ஸ்டார்டட். ஃபைனலி வி ஹாவ் ரீச்ட் அக்கா ஹோம். கார்லேருந்து இறங்கும்போது என்னோடய செருப்பு கீழே அப்படியே கீழே போச்சு, பிகாஸ் கீழே ஃபுல்லாக சளியாக இருந்துச்சு. அப்படியே அந்த சேத்துலேயே அந்த என்னோடய செருப்பு ஒட்டிக்குச்சு. அண்ட் நாங்கள் வரதுனால பசங்கள்லாம் 5:30 எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. வரத்துக்குள்ளே பெரியவன் பள்ளிக்கு போயிட்டான், சின்னவன் மட்டும் அங்கே நிற்கிறான். அண்ட் அக்காவை வந்து ஒரு 1 year கழித்து பார்க்குறேன். அதோடய எக்ஸைட்மெண்ட்லாம் சரியாக இருந்துச்சு. கேமரா வந்து நௌஃபி கையில் கொடுத்துட்டு நான் வந்து அங்கே சில் பண்ணுறேன். அப்போ கடைக்கு போயிட்டு வர வழியில் நௌஃபி எடுத்தது. வந்த உடனே பசங்கள்லாம் சாச்சி கடைக்கு போகலாம் சொல்லிட்டு அப்படி கடைக்கு போயிட்டு வந்து இருக்கும்போது நௌஃபி எடுத்த கிளிம்ஸ் தான் இது. அட் லாஸ்ட் வி ஹாவ் ரீச்ட் ஹியர். அண்ட் டயர்டாக இருந்துச்சு வந்து, எங்களுக்கு ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ வி ஹாவ் டேக் ரெஸ்ட். ரெஸ்ட் முடிச்சு ஒரு ஈவினிங் டைமில் வி ஆர் கோயிங் டு பார்க். இங்கே வந்து இப்படி நடக்க செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்கு. லைக் சில் பண்ணிட்டு இருக்கோம். இதுட்டாலும் எனக்கு சம்சாரிக்க முடியல, அது போட்டால் தான் அப்படி பேச முடியுமா. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கிட்ட தான் பார். ஸோ நாங்கள் நடந்து போய்கிட்டோம். ஆல்ரெடி அக்கா பசங்க எல்லாருமே பைக்கில் போயிட்டாங்க, நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கு? பார்க்கில. பார்க்கில, பார்க்கில, பார்க்கில போயிட்டு இருக்கு.
நம்ம பார்க்குக்கு வருது. இதுதான் அந்த பார்க்குக்கு போகிற குறுக்கு வழி. நாங்கள் அந்த பவுண்டரி ஃபுல்லாக நடந்து பார்த்துட்டோம். எங்கே கேட் இருக்குது தெரியல, கேட் க்ளோஸ்டு போல். ஆனால் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. பார்க்கிலேருந்து ஒரு கிளிம்ஸ் கூட எடுக்கலை. பார்க்கு ரீச் பண்ண உடனே எல்லாமே மறந்து போய் சின்ன குழந்தையாட்டோம். நாங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் திரும்பி வரும்போது தான் திங்க் பண்ணது வீடியோ எடுக்கணுமே சொல்லி. அட் லாஸ்ட் ஃபினிஷ்ட் அவர் டே இன் அக்காஸ் ஹோம். இல்லை, இட் வாஸ் வெரி நைஸ் ஈவினிங். அஞ்சு இதுதான் அக்கா வீட்டுக்கு போகிற தெரு. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஈவினிங். நம்ம அங்கெல்லாம் கேரளாலாம் வந்து இந்த மாதிரி இறங்கி நடக்கலாம் மாட்டோம். இங்கே இட்ஸ் ரியலி ஆசம். ஸோ எவ்ரி திங் ஃபினிஷ், வி ஆர் பேக் டு ஹோம். ஸோ இதுவரை பார்த்த எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி. அண்ட் இன்னும் நெக்ஸ்ட் வ்ளாக் சீக்கிரமாக போடுவோம். அது வரைக்கும் டாடா, பை பை. சீ யூ ஃப்ரம் கேரளா. பொண்ணும் தமிழ் வ்ளாகும் டாடா.